படர்தாமரை ஏற்பட காரணங்கள். படர்தாமரை என்பது உடலில் ஏற்படும் ஒரு பூச்சிக்கொல்லி காளான் தொற்று நோய் ஆகும். சருமத்தில் அலர்ச்சி போன்று வட்ட வடிவில் சிவப்பாக ஏதேனும் இருந்தால் அதுதான் படர்தாமரை. இந்த பிரச்சனை பெரியோர்களை விட குழந்தைகளுக்குத்தான் அதிகம் ஏற்படும். படர்தாமரை பரவக்கூடிய ஒன்று சருமத்தில் ஏற்படும் மற்ற பிரச்சனைகளை போன்றது அல்ல. எனவே படர்தாமரை உங்களுக்கு இருந்தால் அதனை போக்கக்கூடிய சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். நீரிழிவு நோய் தாக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் மக்கள் நெருக்கடி அதிகமாக உள்ள இடங்களில் வசிப்பவர்களுக்கும் ஏற்படும். தண்ணீரில் அதிக நேரம் புழங்குபவர்களுக்கும் ஏற்படும். உடலில் பருமன் அதிகமாக இருந்தால் படர்தாமரை மூன்று வகைகள் உள்ளன. அவை தொடை இடுக்குப்படை படர்தாமரை, நகப்படை படர்தாமரை, கால்படை படர்தாமரை ஆகிய மூன்று வகை படர்தாமரைகள் ஆகும். தொடை இடுக்கு படை படர்தாமரையானது சுத்தமில்லாத இடங்களில் படுத்து உறங்குவதன் மூலமும் அசுத்தமான துணிகள் மூலமும் தொடை இடுக்கு படர்தாமரை வட்ட வட்டமாக படையும் அரிப்பும் தோன்றுகிறது. நீரிழிவு நோய் கட்டுப்படுத்தாதவர்களுக்கும் தொடை இடுக்கு படைகளில் இது அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்கும். நகப்படை படர்தாமரையாவது பெரும்பாலும் நடுத்தர வயதினருக்கும் முதியோர்களுக்கும் மட்டுமே ஏற்படுகிறது. நகத்தின் கடினமான பகுதியை காளான் கிருமிகளால் பாதிக்கும்போது நகம்தான் இயற்கை நிறத்தை இழக்கிறது. மினுமினுப்பும் தன்மையும் கடினத்தன்மையும் குறைத்து நகப்படை தோன்றுகிறது.